கோவில் விழாவில் அதிமுக பிரமுகரின் தலையீட்டால் ஒரு பிரிவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக எழுந்துள்ள பிரச்சினையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலத்தில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலத்தில் உள்ள பட்டாளம்மன் முத்தையா சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி திருவிழா கொண்டாடப்படுகிறது. இக்கோவில் உரிமை குறித்து இரு பிரிவினர்களுக்கு இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கில் கோவில் இரு பிரிவினருக்கும் சொந்தமானது என்றும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குட்பட்டது என்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பளித்தது. இந்நிலையில் இவ்வாண்டு புரட்டாசி திருவிழாவில் ஒரு பிரிவினரை மட்டும் காப்பு கட்ட அனுமதித்து இன்னொரு பிரிவினருக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்று பிரச்சினை எழுந்தது. இதையடுத்து இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் முத்து தியாகராஜன் உத்தரவுப்படி கோவிலுக்கு பூட்டு போடப்பட்டு மூடப்பட்டது. இப்பிரச்சினைக்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் செல்லமுத்து மற்றும் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமணன் ஆகியோரின் தலையீடுதான் காரணம் என்று கூறி ஒரு பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிமுகவைச் சேர்ந்தவர்கள் தங்களின் உறுப்பினர் அட்டைகளை சாலையில் தூக்கி எறிந்தனர். யூனியன் சேர்மன் செல்லமுத்து அவரும் ஒன்றிய கவுன்சிலர் அதிமுகவை சேர்ந்த லட்சுமணன் என்றவர் வந்து ஒருதலை பட்சமாக நான் அரசியல் பிரமுகர் மினிஸ்ட்ரி தெரியும் மிரட்டிக்கிட்டு எங்களை வந்து கோயிலுக்கு செல்லாம ஒரு பத்து தலைப்பட்சமாக செயல்பட்டுறாங்க, நுழைய விட மாட்டாங்க. இதை கண்டிச்சு அதிமுக உறுப்பினர் வந்து அம்மாவடி தெருவை பொறுத்த அளவுக்கு 1800 உறுப்பினர்கள் இருக்காங்க. அத்தனை பேர் அதிமுக விலகி மாற்றுக் கட்சிக்கு செல்ல ஏற்பாடு செய்திருக்கோம். நீதிமன்ற உத்தரவுப்படி இரு பிரிவினர்களையும் திருவிழா கொண்டாட அனுமதிக்காவிட்டால் ரேஷன் கார்டுகளை ஒப்படைத்துவிட்டு மலைப்பகுதியில் குடியேறப் போவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இப்பிரச்சினையால் மேல்மங்கலத்தில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.